விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC with A grade ISO certified institution. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்டதேவி ஆலயத்தில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் நிகழ்ச்சி பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேவக்கோட்டை ஆலயத்தின் தேரோட்ட நிகழ்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாசர் இணைந்திருக்கிறார். நாசர், இந்த தேரோட்ட நிகழ்வு எவ்வளவு பிரசித்தி பெற்றது, சுமார் எவ்வளவு பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்க, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த தேரோட்டத்திற்காக விவரம்? அதாவது பிரியதர்ஷினி, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்துள்ள இந்த கண்டதேவி சொர்ணமூர்த்தி ஆலயத்துல வந்து ஆலயம் வந்து மிகவும் சிறப்பு பெற்றது. அதாவது புராதன காலத்துடைய ஆலயம் என்று இது கூறப்படுது. இந்த ஆலயத்துல வந்து ஆடி மாசம் வந்து தொடர்ச்சியா தேரோட்டம் நடக்கிறது வழக்கம். அப்படி 1998 தேரோட்டம் நடக்கும் போது இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டதுனால அந்த தேரோட்டத்தை வந்து பாதியிலே நிறுத்திட்டாங்க. பின்னால வந்து அந்த தேரோட்டம் அடுத்தடுத்த வருடங்கள்ல அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூக பேச்சுவார்த்தை எட்டாததுனால அந்த தேரோட்டம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. அது 2002 வந்து மாவட்ட நிர்வாகம், அதாவது மாவட்ட நிர்வாகத்தை தேரை நடத்தும் என்று கிராம மக்கள் கொண்டு போய் புகார் அளிக்கவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 2002 2026 வரை இந்த தேரோட்டம் நடத்தப்பட்டது. பின்பு தேர் வந்து பழமையான தேராக ஆகிறதா புதுப்பிக்கும் பொருட்டு அந்த தேரோட்டம் நிறுத்தப்பட்டது. பின்பு தேரை புதுப்பித்ததுக்கு அப்புறமும் இரு சமூகத்தின் இரு பிரிவுகளிடையே அதாவது சமாதானம் ஏற்படாததுனால அந்த தேரோட்டம் வந்து தள்ளி வைக்கப்பட்டது. இதனால் அந்த ஊருக்கார முக்கியஸ்தர் ஒருத்தர் வந்து சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில கொண்டு போய் மனு தாக்கல் பண்றாரு. எங்க ஊர்ல தேரோட்டம் நடத்தினா அதுக்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும்னு மனு தாக்கல் பண்றாரு. அந்த மனுவின் அடிப்படையில விசாரணை செய்த நீதிபதிகள் உடனடியாக தேர் நடத்த வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் இராணுவத்தை வைத்து நடத்துவோம், அதனால் விசேஷி உடனடியாக பரிசீலனை பற்றி தேரோட்டத்தை நடத்த வேண்டும் உத்தரவிட்டனர். அதன் அடிப்படையில் சமாதான கூட்டம் நடத்தி தேரை நடத்துவதற்கான வெள்ளோட்டம் கடந்த பிப்ரவரி 13 நடத்தப்பட்டது. அதன் பின்பு இன்று தேரோட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டு தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தேரோட்டத்திற்காக 3000 போலீசார் பாதுகாப்பு படியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதை மதுரை IG கண்ணன் தலைமையில 12 SPக்கள், 5 DIGக்கள், 3000 மேற்பட்ட போலீசார்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு அங்கங்கே சோதனை சாலைகள் அமைக்கப்பட்டு அதாவது பக்தர்கள் இல்லாமல் ஊர்க்காரர்களுக்கு மட்டும் அனுமதி. இப்ப இந்த தேரை வடம்பிடித்து இழுத்து வருவர்கள் தேவஸ்தான அதாவது ஊர் முக்கியஸ்தர்கள் மட்டுமே, பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. அதாவது காவல்துறை அதை வந்து பலத்த பாதுகாப்புடன் நடந்து செல்கின்றனர். பிரியதர்ஷினி, நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படி கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கண்டதேவி ஆலய தேரோட்டம் அப்படிங்கிறது நடந்து வருது. பலத்த போலீஸ் பாதுகாப்போட விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாசர். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC with A grade ISO certified institution.